குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். மும்பையில் பொருளாதாரம் சார்ந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பொய்யுரைகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இதற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முடிவை கைவிட மாட்டோம் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று கூறிய அவர், குடியுரிமை சட்டத்திருத்தம் சட்ட பாதுகாப்பு உடையது என்றார். இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று அவர் உறுதியளித்தார். அதே நேரத்தில் போராட்டத்தை பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். குடியுரிமை சட்டத்திருத்தத்தில் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான எந்தவொரு அம்சமும் இல்லை என்பதால் இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார். ஆர்எஸ்எஸ் தலைவர் வீர சவார்கரை விமர்சித்து பேசிய ராகுல்காந்தி, அதை திரும்பப் பெற மறுத்ததை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, சவார்கர் சிறந்த தேசபக்தர் என்றும் ராகுலும் சவார்கரும் ஒன்றாகிவிட முடியாது என்றார். किसी की भी नागरिकता लेने के लिए कोई प्रावधान रखता ही नहीं है. किसी की नागरिकता, विशेषकर माइनॉरिटीज की, मुस्लिम भाइयों बहनों की नागरिकता कहीं नहीं जाने वाली है. जो भारत के बासिंदे, जो भारत के रहने वाले, और नरेंद्र मोदी जी ने भी इसको स्पष्ट किया है. मैं आज दिल्ली की जनता को कहना चाहता हूं, ये विपक्ष, केजरीवाल एंड कंपनी और कांग्रेस पार्टी जो गुमराह करकर दिल्ली की शांति को पानी में जो कंकर डालने का काम कर रहे हैं, उनको पहचानने की जरूरत है.